நாம ஒரு புது எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போறோம். இந்த எக்ஸ்பிரிமெண்டோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவின் பலன். வேதத்துல பாத்தீங்கன்னா தாவீத் அதிகமா சொல்றாரு, கர்த்தராகிய தேவன் தான் என்னுடைய பலன் அப்படி சொல்லி. இந்த நாளிலும் நம்மளுடைய பலனை சார்ந்து இல்லாம ஏசாப்பாவுடைய பலனை சார்ந்து இருக்கும் போது, ஏசாப்பாவுடைய பலனை நாம பெற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களா நடக்கும் அப்படி சொல்லி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட முன்னாடி ஒரு சின்ன பவுல் இருக்கு. இந்த பவுல்ல கொஞ்சம் தண்ணி இருக்கு. வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வந்து ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. சோ இப்ப நம்ம இதை யாரா வச்சுக்க போறோம்னா, ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேப்பர் இருக்கு, தெரியுதா குட்டீஸ்? இந்த பேப்பர் தான் நம்முடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில வேதத்துல ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவீர்கள். எப்படின்னா அவருக்கு காத்திருக்கும் போது அவருடைய பலனை நீங்க என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. சோ இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் மாதிரிதான், ஒண்ணுமே கிடையாது. இந்த வாழ்க்கையில உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுய பலத்தை கொண்டு நம்மளால ஒண்ணும் சாதிக்க முடியாது, எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆனா அது ஏசாப்போட பலன் நமக்குள்ள இருக்கும் போது எவ்வளவு பெரிய காரியங்களை நம்ம செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த சின்ன பேப்பர் இருக்கு பாருங்க, நம்ம ஏசாப்போட பலனை பெற்றுக்கொள்ளணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும், ஏசாப்போட வேதத்தை வாசிக்கணும். இப்படி நம்ம ஏசாப்பாட்ட ஜெபிச்சு வேதத்தை வாசிச்சு ஏசாப்பாக்கு கீழ்படியும் போது, இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாதாரண மனுஷனுக்குள்ள ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, ஏசாப்பாவோட பலன் கடந்து வந்துடுச்சு. இப்படி ஏசாப்பாவுடைய பலன் கடந்து வந்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன ஆகுது சொல்லிட்டு பாக்கலாமா குட்டீஸ் பாருங்க. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில நேரம் நம்ம என்ன பண்றோம், தோல்விகளை சந்திக்கிறோம். சில நேரம் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள், வறுமைகள், இத மாதிரி காரியங்கள் என்ன பண்ணுது நம்மளோட வாழ்க்கையில கடந்து வருது. நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம சரீரத்துல ஒரு சில சுகவீனங்கள் இருக்கும். இந்த சுகவீனம் மூலமா நமக்கு என்ன ஆகும், ஒரு சில நேரத்துல சோர்வுகள் கடந்து வரும். அது மாத்திரம் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில கிண்டல் கேலிகள். ஏசப்பாவே பாத்தீங்கன்னா சிலுவையில அறையப்படும் போது அநேகர் அவர் என்ன பண்ணாங்க, கிண்டல் செஞ்சாங்க. நீ என்ன பண்ணு, உன ராஜான்னு சொல்லி நீ சொல்லிக்கிட்டியே, இப்படி என்ன பண்ணு, சிலுவையில இருந்து இறங்கி வா அப்படி சொல்லி ஏசப்பா என்ன பண்ணாங்க, அநேகர் கிண்டல் பண்ணாங்க. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில அநேகர் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணலாம். அதனால நீங்க ஏசப்பாவோட பலனை சார்ந்து கொள்ளும் போது இந்த எல்லா காரியத்தையும் தாண்டி கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், உயர எழும்பலாம். பார்க்கலாமா குட்டீஸ், இங்க பாருங்க குட்டீஸ், இந்த வாழ்க்கையில ஃபுல்லா சுமைகள். இந்த சைடு பாத்தீங்களா என்ன எழுதி இருக்கு, சுகவீனம். இங்க பாருங்க குட்டீஸ், வறுமை. அடுத்தது பாருங்க குட்டீஸ், கிண்டல். இந்த சைடு பாத்தீங்கன்னா தோல்விகள். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நடுல ஏசாப்பாவோட பலன் நமக்குள்ள இருக்கும் போது நம்மள எதையும் அசைக்க முடியாது, நம்ம உயர பறந்து கொண்டே இருப்போம் குட்டீஸ்.